எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த இரக்கங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்திலே ஆண்டவரே ராஜா நாங்கள் உமக்குள்ளாக உறுதிப்பட கர்த்தர் வரப்போகிற வசனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சுவாமி, நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தாவீதுடைய வாழ்க்கையின் முடிவையும் சாலமோனுடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்தையும் பார்த்தோம். சாலமோனுடைய ராஜாவுடைய அவன் வந்து ஒரு அரியா சிறுவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். சிறுவனா நம்ம செய்யற மாதிரி சின்ன பையன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அவன் ஓரளவு வளர்ந்த ஒரு வாலிபன், முதிர் வாலிபன் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவனுக்கு அனுபவம் பத்தாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கூட ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதற்கு ஒரு வயது வைத்திருக்கிறார்கள். சாலமோன் அந்த வயதெல்லாம் விட அவனுக்கு குறைந்துதான் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், தாவீது ரொம்ப நாளா அவன் வாழவில்லை. வேதத்தில் போட்டிருக்கு அவன் முதிர் வயதாயி அவன் இறந்தான் என்று போட்டிருக்கு. இந்த நாட்களில 70 வயதுல யாராவது இருந்தால் அது வந்து கொஞ்சம் மரிக்கக்கூடிய வயதில்லை என்றுதான் சொல்லுவார்கள். அந்த காலத்துல ஒருவேளை 70 வயது ஒரு முதிர் வயதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தாவீது அந்த 70 வயதிலேயே அவன் மரித்து போக வேண்டிய மாதிரி தேவனுடைய திட்டம் இருந்ததினாலே சாலமோன் அவனுக்கு பிறகு அவன் சீக்கிரமாகவே அறிவினையில் அவன் அமர வேண்டியது இருந்தது. இப்போ அனுபவம் இல்லை, அரசியலில் நெளிவு சுழிவுகள் அவனுக்கு தெரியாது. எவ்வளவாய் அரசியலிலே மிகவும் கொடூரமான மனிதர்கள், ராஜா இளம் வயதாய் இருக்கிறார், அனுபவம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், நடைபிக்க துணிகரம் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் ராஜாவை சுற்றி இருப்பார்கள். கிட்டத்தட்ட தாவீது ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி தன்னுடைய இளம் வயது மகனிடத்திலே அவன் கொடுக்கும்போது அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததா? இல்லை. அதிலே ரொம்ப ஓநாய்களும் நரிகளும் குழுமி இருந்தது. தாவீதையே எத்தனையோ முறை கவிழ்த்து போட்டார்கள் இந்த ஓநாய்கள்.
தாவீதையே கவிழ்த்து போட்டவங்க. தாவீதுக்கு அப்புறம் அந்த அளவிற்கு அனுபவம் இல்லாத இளம் வயதாய் இருக்கக்கூடிய ஒரு முதிர் வாலிபனை எப்படி அவர்கள் வந்து தலைவனாக ஏற்றுக்கொண்டு பயந்து நடப்பார்கள்? யோபாப் படைத்தலைவனாய் இருந்தான், ஆனால் அவன் வந்து தாவீதை மேனிபுலேட் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். நல்ல ஒரு நல்ல மனிதனாக யோபாபை வந்து நம்ம வேதத்திலே பார்க்கிறதில்லை. அவன் வந்து வயதாக வயதாக அதிகார மமதையும் அவனுக்கு வந்து தாவீது மேல இருக்கிற வெறுப்பும் அவனுடைய வாழ்க்கையில வெளியில வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான இவன் அவன் தான் இன்னும் வந்து ஒரு தலைமையான பதவியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சாலமோனுக்கு அந்த கட்சி வந்தது. அதுக்கப்புறம் சாலமோனுடைய சகோதரர்கள், அது இல்லாம தாவீது ராஜாவை தூஷித்தவர்கள், விரோதமாயிருந்தவர்கள், இது மாதிரியான ஆட்கள், மிகவும் மோசமான வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள், கொடூரமானவர்கள் தாவீது ராஜாவுடைய அரியணையை சுற்றி இருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் வந்து சாலமோனுக்கு வந்து எந்த பயங்கரங்கள் இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய இதயம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது? நம்முடைய இதயம் வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்ம வாயிலிருந்து வரும். அதே மாதிரி நம்முடைய இதயத்தின் நினைவுகள் நம்ம வந்து தூங்கும் போதும் நம்முடைய வார்த்தைகளாக வெளியில வரும் போல இருக்குது. ஏனென்றால் அவனுடைய இதயத்துல எவ்வளவோ காரியங்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனதிலே இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க அப்பா சொன்ன காரியம், அவர் மரிப்பதற்கு முன்பாக சொன்ன காரியம், அவன் கண்ட சில காட்சிகள், அவங்க அம்மா மூலமாய் அவன் தெரிந்து கொண்ட காரியங்கள், இதெல்லாம் வந்து அவனுடைய இதயத்திலே போகும்போது அவன் நெஞ்சிலே பயம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபியர், வேதத்துல 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது என்று சொல்வார்கள். 365 முறை. ஏன் அத்தனை முறை தேவன் வந்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் பயம் என்பது ஒரு ஒரு பயங்கரமான அனுபவம், அது வந்து ஒரு வேதனை தரும் அனுபவம். என்னுடைய ஆய்வகத்தில் அப்ரைசல்னு சொல்லுவாங்க, எவாலுவேஷன் ரிப்போர்ட்டை அவர் இப்படியா எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், போன வருடத்தை எப்படியோ கடந்து விட்டார், இந்த வருடம் இந்த ஆய்வகம் தன்னுடைய இலக்கை எட்டும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அதாவது அவர் எழுதும் போது அவர் பயத்தை விதைக்கிறார். நமக்கு அது பயம் இல்லாம நம்ம எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நினைத்தால் கூட அது வந்து பயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், அந்த மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து அவர் எழுதியிருந்தார். அதே மாதிரி மருத்துவர்கள் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லாத மாதிரி அவர்களுக்கு தெரிந்தால் கூட சில சமயம் பேசும்போது பயமுறுத்துகிறார்கள், இல்லை இப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள், எதற்கும் தயாராக இருங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பயத்தை விதைக்கிறார்கள். பயம் ஒருவேளை சாலமோனுடைய இதயத்திலே நிரம்பி இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வல்லூறுக்கள், ஓநாய்கள், நரிகள் இருக்கும் இடத்திலே தாவீதுக்கே இப்படி பிரச்சனை கொடுத்தார்கள், என்னை என்ன செய்வார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே பச்சை மரத்திற்கு எப்படி செய்தார்கள், நான் இளம் மரம், எனக்கு எப்படி செய்வார்கள்? இப்படியெல்லாம் வந்து சாலமோன் நினைத்திருக்கலாம். தேவன் அவனோடு இடைப்படுகிறார். சரி, அவன் இந்த மாதிரி அவன் இந்த குழப்பத்துல இருக்கும்போது அவன் என்ன செய்தான், அதை வந்து நம்ம பார்க்க போறோம். அவன் என்ன செய்தான், அந்த அவன் என்ன செய்வதற்கு தேவன் எப்படி பதில் அளித்தார் என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான குழப்பங்கள், பயங்கள் இருக்கிறது. சாலமோன் அந்த பயத்தை எப்படி மேற்கொண்டான், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3:3 வசனத்திலிருந்து 15 வசனங்கள் வரை. சாலமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதே நிறத்துல கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என் உமது அடியான், உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்கு வரும் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள் ஆகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானம் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் அக்னியும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டுக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். இது அதாவது மனதிலே குழப்பம் இருக்கும் போது நமக்கு ஜெபிக்க தோன்றவே தோன்றாது. மனதிலே வந்து இந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும் போது சாலமோன் என்ன செய்கிறான், தாமதியாமல் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான், தேவனுக்கு பலியிட்டு அவரை சந்தோஷப்படுத்துகிறான். தேவனுக்கு வந்து அது வந்து ஒரு பலியை நாம் ஏறெடுக்கும் போது வேதத்துல போட்டிருக்கு சர்வாங்க தகன பலி. அந்த பலியின் மேடத்திலே வந்து 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினானாம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே சர்வாங்க தகன பலிகளை அவங்க வந்து செய்யும் போது எதற்காக செய்தார்கள், ஏன் அந்த பலி கடவுளுக்கு பிரியமாய் இருந்ததென்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா சர்வாங்க தகன பலிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிற ஒரே பலிக்கு முன்புதாரணமாய் இருந்தது. அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரித்து நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கும் போது எப்பொழுதும் அவருடைய சிலுவை மரணம், சிலுவையிலே அவர் நமக்காக பலியானதை நாம் நினைவு கூற வேண்டும். அது வந்து சர்வாங்க தகன பலிகளை வந்து ஏறெடுப்பதற்கு சமம். ஒவ்வொரு பலி செலுத்தும் போதும் அவர்களுக்கு தெரியாது ஒருவேளை அந்த நேரத்தில், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஒவ்வொரு பலியை அவர்கள் செலுத்தும் போதும் மேன்மையான துதிகளாக அதை மாற்றி வரப்போகிற தேவனுடைய பெரிய தியாகத்தை அது முன்னுதாரணமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய கணக்கிலே எழுதப்பட்டு விடும் போல இருக்கிறது. 1000 முறை நினைவு கூர்ந்திருக்கிறான் வரப்போகிற ரட்சிப்பை குறித்து.
ஆயிரம் முறை நினைவு கூர்ந்திருக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே ஒருவேளை அது மகா பிரியமாயிருந்திருக்கும். வேதனையும் குழப்பமும் உங்களை அழுத்தும் நேட்களிலே ஆண்டவருடைய தகன பலியை யோசித்து ஸ்தோத்திரங்களினாலே ஆண்டவருக்கு துதி பலிகளை ஏறெடுங்கள். அப்போ உங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த அழுத்தங்கள் எல்லாம் இல்லாமல் போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நான் அனுபவித்திருக்கிறேன். எத்தனை முறை ஆண்டவருக்கு அவருடைய தகன பலியை அந்த சிலுவையிலே நமக்கு கொடுத்த அந்த பலியை நினைவு கூர்ந்து அத்தனை முறை ஸ்தோத்தரிக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவ சமாதானம் அதிக அதிகமாய் நம்முடைய இதயத்திலே பெருகும். நம்முடைய விசுவாசம் விருத்தியாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எப்பொழுதும் வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய தியாகத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் தேவனை தரிசிக்கும்படியான பாக்கியம் கிடைக்கும். சாலமோனுக்கு தேவனை அவனுடைய கனவிலே சொப்பனத்திலே தரிசிக்கும்படியான அந்த பாக்கியம் கிடைத்தது. உடனே ஆண்டவர் ஆத்தும நேசர் அல்லவா, அவர் ஆத்துமாவோடு பேசுகிறார். என்னுடைய இதயத்தில் இப்போ பேசினா நான் என்ன கேட்பேன்? நான் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த அற்புதமான வார்த்தையின்படி என்னை ஆசி இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்பேன். இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி கேட்டா என்ன சொல்வோம்? அவங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சொல்லுவார்கள். ஆனால் தேவனிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாலமோனுடைய இதயத்தை இசைய வைத்திருந்தார், இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி பேசினால் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே சாலமோனுடைய பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். முதலாவது அவனுடைய இதயத்தில் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும்போது அவன் பலியிடுவதை தெரிந்து கொண்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஒரே பலியை நினைத்து துதி ஸ்தோத்திரங்களினாலே நம்மை அவரை உயர்த்தி கொண்டிருக்கும் போது தேவ சமாதானமும் தேவ பிரசன்னமும் நம்மிடத்தில் வருவது திண்ணம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது இது முடிந்த பிறகு அவனுடைய இதயம் ஆண்டவருக்கு இசைந்திருந்ததினாலே, அவருடைய சித்தத்தினாலே இசைந்திருந்ததினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்கிறதுனாலே அவன் தேவன் கேட்கும் போது எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், பணம் நிறைய கொடுங்க ஆண்டவரே, நானா இருந்தா இப்படி கூட கேட்டிருப்பேன், ஆண்டவரே என்னுடைய லேபுக்கு நிறைய ஃபண்டிங் வேணும், யாரும் என்னை பயமுறுத்த மாட்டார்கள். உலகமெங்கும் அப்படிதான், பணம் நிறைய உங்க லேப்ல இருந்தாலே யாரும் வந்து இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க, இந்த வருடத்தை இவர் எப்படி தாண்டுவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்றுலாம் எழுத மாட்டாங்க. பணம் வந்து மற்ற நம்மளுடைய விரோதமாய் இருக்கிறவர்கள் நம்மை பிடிக்காதவர்களுக்கு கூட பயத்தை கொண்டு வருகிறது நம்ம மேல, அதனால அவங்க வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாலமோன் இது இரண்டையும் கேட்கவில்லை. அவன் தன்னுடைய விரோதிகள் இல்லாமல் அழிந்து போக வேண்டும் என்றும் கேட்கவில்லை, திரளான பணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கவில்லை. அவன் என்ன கேட்கிறான், என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன, என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே பர்பஸ், தேவன் கொடுத்த பர்பஸ் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலனாக இருப்பதுதான் என்னுடைய பர்பஸ். தமிழில் தான் வந்து ராஜாவை காவலன், அதாவது தமிழில் மட்டும்தான், வேற எதுலையும் கிடையாது, காவலன் என்று சொல்லுவார்கள். காத்து நிற்பவர்கள் காவலர்கள். ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை படைத்து
ஆதாமிடத்திலே அவர் கொடுக்கும் கட்டளை இதுதான், பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று சொன்னார். அப்படின்னா முதலாவது இந்த உலகத்தின் காவலன் மன்னன் யாரு? ஆதாம் தான், பாதுகாப்பவன். தமிழுடைய நம்ம தமிழ் மொழியில ராஜாவுக்கு என்ன பேர்னா காவலன் என்று பெயர், காத்து நிற்பவன். அப்போ அவனுடைய பர்பஸ் என்ன? காத்து நிற்பவன் அவன். அப்போ அந்த காத்து நிற்பதற்கு என்ன தேவை? விஜிலன்ஸ் தேவை, அறிவு தேவை, மனவிருத்தி தேவை. எப்படிலாம் அதாவது பதவியில இருக்கும்போது நம்மளிடத்தில் அதிகாரம் வரும்போது எத்தனையோ மனிதர்கள் வருகிறார்கள், அவர்கள் நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். நம்ம வந்து சரியா யோசிக்காம சரி சரின்னு சிலதை வந்து செஞ்சிட்டோம்னா அதனுடைய விளைவுகள், சில தவறுகள் எல்லாம் செய்யும்போது 100,000, 200,000 வந்து நம்ம வந்து அதுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். ஒரு சிறு தவறு, அவங்க சொன்னதை நம்பி நம்ம சரி என்று நினைத்து இருப்போம், ஆனால் அது அவங்க வந்து நம்மளை மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் வீணடிக்கிற காரியங்கள் என்னுடைய ஜனங்களின் மேல வரியா போய் விழும். அப்போ நான் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு வந்து மனவிருத்தி வேண்டும், எனக்கு வந்து அனாலிட்டிக்கல் பவர் வேண்டும். அப்பதான் வந்து நான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும், ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆர்டர் தான், நம்ம ஒரு பில்லு தான், ஆனா அந்த பில்லு வந்து எத்தனையோ மனிதர்களை வந்து அவர்களை வந்து பாதிக்கலாம். இப்போ காவலனுடைய வார்த்தைகள், காவலனுடைய செயல்கள், காவலனுடைய அந்த கையெழுத்து வந்து அந்த அளவிற்கு ஜனங்களுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அதுதான் வந்து சாலமோன் சொல்றான், ஆண்டவரே நான் அறியாதவன், எனக்கு அனுபவங்கள் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் நீதியை நடப்பிப்பதற்கு ஜஸ்டிஸ், இந்த நியாயம் விசாரிப்பதற்கு சரியான பில்லுல வந்து நான் கையெழுத்து போடணும், இதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்றான். ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியா, எனக்கு இல்ல ஜனங்களுக்கு நன்மை பயக்கும்படியாய், நான் நியாயம் செய்யும்படியாய் எனக்கு வந்து ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க இந்த மாதிரி அதிகாரம் உள்ள பொறுப்புல இருப்பவர்களுக்கு ஞானமே தான் வந்து பிரதானமா இருக்கிறது. அவர்கள் ஞானமுள்ள காவல் தன்மையை செய்து வந்தால், ஞானமுள்ள அரசாட்சியை செய்து வந்தால் ஜனங்கள் அவர்களை போற்றுவார்கள். காவலன், நம்முடைய காவலன் நம்மை வாழ வைக்கிறான் என்று சொல்லி போற்றுவார்கள். ஆண்டவருடைய மனது மகிழ்க்கும். ஏன்னா நம்மளால ஆண்டவருடைய நாமம் போற்றப்படுகிறது இல்லையா? அவருடைய எல்லா மனிதர்களும் நம்ம செய்கிற நன்மையினாலே, நியாயமாய் நாம் நடத்துகிறதுனாலே, தேவனை போற்றுகிறதுனாலே தேவன் நம்ம மீது இன்னும் மனம் குளிர்ந்து அவர் சாலமோனுக்கு அற்புதமாய் சொல்லுகிறார், நான் இதையும் கொடுப்பேன் இன்னும் கொடுப்பேன். எப்பவுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான், டபுள் போர்ஷன் தான், ட்ரிபிள் போர்ஷன் தான். நான் நீ கேட்டதை கொடுப்பேன். ஏன்? நீ சரியாக கேட்டாய். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த பிரதான தரிசனம் என்ன? சாலமோனுக்கு கொடுத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலனா இருப்பதுதான் அவனுக்கு அவர் கொடுத்த பிரதான தரிசனம், தரிசன வாழ்க்கை பர்பஸ். எனக்கு என்ன? நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நமக்கு பிரதானமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம், அந்த நோக்கத்தின் சரியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவருடைய மனம் குளிரும். பர்பஸ் நம்முடைய ப்ராஜெக்ட், அது
நாம அது வந்து ஒரு ஊழியமாய் இருக்கலாம், சில பேருக்கு வேலை செய்கிற இடத்திலே கூட அதையே அவர்கள் ஊழியமாய் செய்யலாம். யோசேப்பு செய்தது மாதிரி, தானியல் செய்தது மாதிரி, சில பேர் வேலை நேரத்தை விட்டு வேற நேரத்துல ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அது அவருடைய வாழ்க்கை பர்பஸாக ஆண்டவர் கொடுத்திருப்பார், பிரதான நோக்கமாய் அவர் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த நோக்கத்திற்காக நாம எப்படி ஆண்டவரிடத்திலே காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஜபமாய் இருக்க வேண்டும். அதை நம்ம கேட்கும்போது தேவன் நம்ம கேட்காத காரியங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சாலமோனுக்கு அப்படி ஆசீர்வதித்தார். அப்படிதான் வந்து அவன் மகா பெரிய ஐஸ்வர்யம் உடையவனா இருந்தான். அப்படித்தான் வந்து அவன் வந்து ரொம்ப நல்ல பூரணமான அவனுக்கு ஹெல்த்தும் இருந்தது, வெல்த் மட்டும் இல்ல எல்லாம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதி அதை தேடுங்கள். சாலமோனுக்கு தேவ நீதி என்ன? தேவ நீதி ஜனங்களை நியாயமாய் அரசாட்சி செய்வது, அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ நீதி. அதை தேடினான், அதை தேடினான், ஆண்டவரிடத்துல கேட்டான், அதுக்கு எனக்கு வல்லமை கொடுங்க என்று சொல்லி, அதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி தேவன் அதை ஒட்டி அதை இசைந்து அவனுடைய வேண்டுதல்கள் இருந்ததினாலே அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். உனக்கு பின்பு வேற எந்த ஆளும் இந்த மாதிரி ஞானமுடையவனா இருக்க முடியாதுன்றதையும் சேர்த்து கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு கொடுத்த பர்பஸ பொக்கிஷமாய் பாதுகாத்து அதற்காக ஜபங்களை ஏறெடுத்து ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிறது தான் வந்து அதை விட அதிகமான ஞானம் இந்த உலகத்துல நமக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஞானமுள்ள வாழ்க்கையாய் பிரகாசிப்பதிலே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். கடந்த 5 வருடம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னும் எனக்கு 5 வருடத்தை தேவன் தந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடந்த 5 வருடத்தை விட வரப்போகிற 5 வருடங்கள் எனக்கு ஞானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஏன்? என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து திரும்பி பார்க்கும்போது ஞானமற்று நான் செய்ததினால என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டது, நான் அலுவலகத்திலே நான் எனக்கு தேவன் கொடுக்கிற பொறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஞானமற்றதினால் தான். அப்போ ஆண்டவரிடத்துல நான் என்ன கேட்பேன்? பர்பஸ், இன்னும் 5 வருடம் நீங்கள் கொடுப்பீராயின் அந்த 5 வருடம் ஞானம் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாய் வேண்டும் என்று கேட்பேன் இல்லையா? அப்போ நான் ஆண்டவருடைய பர்பஸை வந்து சரியாய் அறிந்து கொண்டு அதன் நோக்கமாய் நான் கேட்டா அது வந்து த பெஸ்ட். அப்போ வரப்போகிற 5 வருடத்திலேயே நான் பூரணம் அடைந்திருப்பேன் இல்லையா? போன 5 வருடத்திலே நான் பூரணம் அடைந்திருப்பேன். ஏனென்றால் தேவன் கொடுத்த பர்பஸை நோக்கி என்னுடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதும் இருந்தது. அப்போ இன்னும் 5 வருடத்திலே நான் என்னையே நான் வெற்றி கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கடினம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இசைந்து இருக்குமானால் அது மகா பயங்கரமாய் விருத்தியாகிறது, பெருகுகிறது. அதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையில இருந்த எக்ஸ்பான்ஷனுடைய ரகசியம். ஆண்டவருடைய நமக்கு கொடுத்த அந்த தரிசனம், பர்பஸ் டிரிவன் லைஃப் என்று சொல்லி ரிக் வாரன் அதை எழுதியிருக்கிறார். பர்பஸ் டிரிவன் லைஃப், அந்த பர்பஸை நாம் புரிந்து கொண்டு அந்த பர்பஸுக்கு தகுந்த வண்ணம் நம்முடைய ஜபங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை 100 எத்தனையாய் பெருகுகிறது.
பயங்கரமா பத்தா இல்ல நூறாய் பெருகுகிறது. அதனாலதான் சாலமோனுடைய வாழ்க்கை பெருக்கமா இருந்தது, குறுகவே இல்லை. ஏன் குறுகவில்லைன்னா இன்னைக்கு நம்ம யோசித்தோம். அதுக்கு பிறகு ஐஸ்வர்யமும் மற்ற காரியங்களும் ஃபாலோ பண்ணுகிறது. சேபாவின் அந்த ராஜ ஸ்திரீ, அவள் வந்து அவளுடைய வாயிலிருந்து வருகிறது, நான் கேட்ட காரியங்கள் கொஞ்சம், நான் பார்க்கும் காரியங்கள் அதிகம். ஏன் கேட்ட காரியங்கள் கொஞ்சம்? எல்லாம் பொய் சொல்லிட்டாங்களா போய் அந்த ராணி கிட்ட? இல்ல, ராணி கிட்ட சரியா தான் சொன்னாங்க. ராணி அதையெல்லாம் கேட்டு சில வருடங்களோ இல்ல ஒரு வருடமோ இரண்டு வருடமோ கழித்து தான் அந்த பிரயாணத்தை அவன் மேற்கொண்டு இருப்பான். அந்த காலத்திலெல்லாம் பிளேன் எடுத்துட்டு வர முடியாது. ரொம்ப நாட்கள் பயணித்த பிறகு, பிளான் பண்ணிட்ட பிறகுதான் அவங்க வந்து அங்க வர முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள தேவன் இன்னும் சாலமோனுடைய ஞானத்தையும் இன்னும் சாலமோனுடைய ஐஸ்வர்யத்தையும் விருத்தி பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்ப என்ன, சாலமோனுடைய ஞானமும் அவனுடைய ஐஸ்வர்யமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் கேட்ட காரியங்கள் கொஞ்சம், பார்த்த காரியங்கள் அதிகம் என்று சொல்லி அந்த ராஜஸ்திரி சொல்லுகிறார். சாலமோன், அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை வெகு பெருக்கமாக இருக்கும். நாம தேவனுடைய பர்பஸின்படி நம்முடைய ஜபங்களை சதா காலமும் அவரிடத்துல ஏறெடுத்து கொண்டால் நாம் எல்லாவற்றிலும் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பது திண்ணம், நிச்சயம். நம்முடைய ஹெல்த் எக்ஸ்பேண்ட் ஆகும், வெல்த் எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்முடைய ஞானம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இத மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கிறவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கண் கூட பார்ப்பாங்க, அடாடா எப்படி இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இவ்வளவு பயங்கரமாய் வளர்கிறது என்று சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கிருபையுள்ள தேவன், ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும்படியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே தேவன், சாலமோனின் அதே தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் ஞானத்தை பார்த்து அந்த இதுக்குள்ள வந்தா, சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்னு. அவர் சாலமோனிலும் பெரியவர். ஏன் சாலமோனிலும் பெரியவர்? அவர் அவருடைய பர்பஸ் ஒன்றை மாத்திரம் அவர் வைத்திருந்தார். பிதா அவருக்கு கொடுத்த பர்பஸ் driven life, அது மட்டும்தான் அவரிடத்துல இருந்தது. அவருடைய ஜபங்கள் எல்லாம் அதை சுற்றி தான் இருந்தது. அப்போ சாலமோனுக்கு கூட அங்கேயும் இங்கேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவனுடைய நோக்கம் அப்படியும் இப்படியும் இருந்திருக்கும், அப்படியும் இப்படியும் ஃபோக்கஸ் தவறி இருந்திருக்கும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஃபோக்கஸ் தான் இருந்தது, ஒரே ஜப விண்ணப்பத்தின் நோக்கம் தான் இருந்தது. தேவன் அவரை சாலமோனிலும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய இதயத்துல இருக்கிறார். அவருடைய கிருபையின்படி நாமும் ஞானத்திலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் பெருகும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பர்பஸை விரும்பி வாஞ்சித்து வேதத்துல அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாலமோன் தேவனை நேசித்தான் என்று போட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை நேசித்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? சாலமோன் செய்தது செய்யணும். சாலமோன் பின்னிலையில செய்தது நான் சொல்லல, அவன் ஆரம்பிக்கும் போது தேவனை அவன் நேசித்தான். அதனால தன்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த பர்பஸ் தான் முதன்மைப்படுத்தினான், அவரை முதன்மைப்படுத்தினான். அன்பு கூர்ந்தான், அவர் கொடுத்த பர்பஸை முதன்மைப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ப்ரையாரிட்டி சரியா இருக்கும்னா எல்லாமே கரெக்டா இருக்கும், எல்லாம் சரியா நடக்கும். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, வாழ்க்கை பர்பஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். உம்முடைய நோக்கம், உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள், உம்முடைய ஜனம், அவர்களுடைய ஆண்டவரே நன்மை, இதையெல்லாமே நாங்கள் யோசிக்கணும்.
அந்த பர்பஸ் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதையே எங்களுடைய ஜபங்கள் அதிலேயே நோக்கமாயிருக்க உதவிச்சதுல சுவாமி எங்களுக்கு ஞானம் தாங்கப்பா. உடைய பர்பஸை சரியாய் செய்யும்படி ஞானத்தை தாங்க சுவாமி. சாலமோனிலும் பெரியவர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ஹெல்த் வெல்த் தேவையான எல்லா காரியத்தையும் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்ற அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 வாழ்கிறார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வே என் இயேசுவே வந்தேடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வே என் இயேசுவே the savior loves me he died to save me he lives in glory my lord வாழ்வே என் இயேசுடன் வந்தேடும்